வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு கணவாய் மீன் 65 எப்படி பண்ணுறதுனா செய்து காட்ட போகிறேன். நம்ம வந்து சிக்கன் 65 சாப்பிட்ருப்போம், கார 65, இறா இப்படி தான் வந்து பார்த்துருப்போம். இன்றைக்கி நான் வந்து வித்தியாசமாக கணவா மீனில் 65 எப்படி பண்ணுறதா செய்து காட்ட போகிறேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல வந்து ஒரு கணவா மீனை எப்படி நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இதுதான் அந்த கணவாய் மீன். கணவா மீன், கணவா மீன் வந்து சொல்கிறது. இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஊசி கணவான்னு ஒன்று இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டு, நல்லா நீட்டாக இருக்கும். அது தவக்குல கணவான்னு ஒன்று இருக்குது, அது வந்து கொஞ்சம் குள்ளங்குள்ளமாக இருக்கும். இது வந்து ஒரு நடுத்தரமான கணவாய். இது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த கணவா மீன் இப்படி எடுத்துகிட்டு தலையை இப்படி எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு மை இருக்குது பாருங்கள், இந்த மையை வந்து கலக்காமல் அப்படியே எடுத்துடணும். கலைச்சிங்க ஃபுல்லாக அப்படியே ரொம்ப கருப்பு கலராக எல்லாம் இடமே வந்து மோசமாகிடும் உங்களுக்கு. இப்படி கலைக்காமல் இப்படி எடுத்து தனியாக வச்சுருங்க. இந்த மை ஏன் இதில் இருக்குது அப்படின்னாக்கா, இது வந்து மற்ற கடல் பிராணிக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த இடத்துல வந்து இந்த மையை வந்து அது வெளிப்படுத்தும், அந்த இடமே வந்து இருட்டாயிடும், இது உடனே தப்பிச்சுக்கும். அதுக்கு தான் அந்த மை அதுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி திருப்புங்க. திருப்பிட்டு இந்த இடத்த வச்சு ஒரு அழுத்து அழுத்திங்கன்னா இங்கே ஒரு கணு மாதிரி வரும், இது அதோட தலையோட உள்பகுதி. இதையே எடுத்துடணும், இந்த கணு பார்த்திங்களா, இதை எடுத்துடணும். இப்போ தலை வந்து ரெடி ஆகிடுச்சு, அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த உடம்பு பகுதி, மேலே இருக்கிற இந்த தோல் இருக்கு இல்லையா, இப்படி கொஞ்சம் இப்படி அழுத்துனீங்கனாலே வரும். அப்படியே அப்படியே எடுத்துருங்க. பார்த்தீங்களா, அடுத்து இது உள்ள ஒரு நரம்பு போல் ஒரு ஸ்டிக் ஒன்று இருக்கும், அதையும் எடுத்துருங்க. அதை பாருங்கள், பார்க்கறதுக்கு பிளாஸ்டிக் போலவே இருக்கும். அந்த பிளாஸ்டிக் எடுத்துட்டு கொஞ்சம் இப்படி விரல விட்டு உள்ளே இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் எடுத்துருங்க. இப்போ நமக்கு ஒரு மீன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் எல்லா மீனையுமே வந்து சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். இது எல்லாமே நல்லா தண்ணி வந்து நல்லா பிழிஞ்சிக்குங்க. தண்ணி நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு பவுலில் போடுங்க. இப்போ நான் இதில் 65 மசாலா சேர்க்குறேன். ஒரு 40 கிராம் அளவுக்கு 65 மசாலா போட்டுக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் சொல்கிற அளவு இந்த கணவாவோட எடை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3/4 கிலோ வரும், அதாவது க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம். கொஞ்சம் கவிச்ச வாடை வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உப்பு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் 65 மசாலாலே உப்பு இருக்கும். நீங்கள் 65 மசாலா அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா மட்டும் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இதே மசாலா கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் இன்னொரு 10 கிராம் கரெக்டாக 50 கிராம் போட்டுக்கோங்க, 3/4 கிலோ அளவுக்கு. இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வந்து நல்லா ஊறணும். அப்போ தான் அந்த உப்பு காரம் எல்லாமே அந்த மீனில் வந்து நல்லா இறங்கும். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும், மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு இதை அப்படியே இறக்கி வச்சுட்டு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வானலி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் விடுறோம். எண்ணெய் கம்மியாகவே விடுங்க போதும், ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கூட போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அந்த எண்ணெய் காயட்டும். நம்ம இதில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளோர் பவுடர் சேர்க்க போகிறோம். இந்த கார்ன்ஃப்ளோர் பவுடர் போட்டால் தான் நமக்கு வந்து மசாலா வந்து பிரியாமல் இருக்கும். இதை முதல்ல போடக்கூடாது, ஏன்னாக்கா முதல்ல போட்டிங்கன்னா அந்த உப்பு காரம் வந்து கணவா மீனில் ஃபுல்லாக வந்து ஏறாது, இந்த மாவு வந்து தடுத்துடும். அதனால தான் ஊற வச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த மாவை சேர்க்குறோம். நல்லா ஒரு 5 ஒரு 6 டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் கார்ன்ஃப்ளோர் பவுடர். எக்காரணத்தை கொட்டும் தண்ணி மட்டும் தெளிக்கக்கூடாது. எண்ணெய் காஞ்சிடுச்சு,
கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டாலே போதும். ஏன்னா இது எண்ணெய் வந்து நீங்கள் ரீயூஸ் பண்ண வேண்டாம். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீங்கள் எண்ணெய் எண்ணெய் செய்கிற போல் இருந்தால் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதான், நல்லா வேகட்டும். கிட்டத்தட்ட இது ஒரு 5-6 நிமிஷம் வந்து எண்ணெயிலே இருக்கணும், வேகட்டும். பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிமிஷம் இருந்துருச்சு, வெந்துடுச்சு. நல்லா எடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. இதே போல் மீதம் இருக்கிறதையும் எண்ணெயில் போட்டு அழகாக பொறிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்ல சுவையான கனவா மீன் 65 சீக்கிரமாகவே வந்து செய்தாச்சு. நான் சொன்ன மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா சுவை வந்து சூப்பராக இருக்கும். ரசம் சாதம், சாம்பார் சாதம் இதோடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பாலாஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.